வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி முடிவும் அல்ல, தொடர்வதன் துணிவே பெரிது. வின்ஸ்டன் சர்ச்சில். இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல் மூலமா உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் தோழி அனு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதி 6ஆம் வகுப்புல இயல் 3ல இருக்க இலக்கண பகுதி, மொழிக்கு முதல் எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழியின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். மொழினா என்ன? சொல். சொல் என்பதற்கு இன்னொரு பெயர் தான் மொழி. ஸோ சொல்லின் முதலாக வரக்கூடிய எழுத்துக்கள். தமிழ் இலக்கண முறைப்படி சொல்லுக்கு முதலில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள், சொல்லின் இறுதியில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்கள் என்பதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரும். ஆ முதல் அவ்வரை உள்ள உயிரெழுத்துக்கள் 12 சொல்லுக்கு முதல் எழுத்தாக வரும். சரிங்களா? அது அம்மா, ஆசை, இலை, ஈட்டி, உரல், ஊசி, எட்டு, ஏணி, ஐவர், 9, ஓலை, ஔடதம் என சொல்லிற்கு முதலாக உயிர் எழுத்துக்கள் 12 வரும். ஒரு சில உதாரணங்கள் தான் நான் சொன்னேன், ஆனால் நிறைய சொற்கள் இருக்கு உயிரெழுத்தை முதல் எழுத்தாக கொண்டது. அடுத்தது மொழிக்கு முதல்ல வரக்கூடிய மற்ற எழுத்துக்கள், அதாவது உயிர்மை எழுத்துக்கள்ல எவையெல்லாம் மொழிக்கு முதலில் வரும்னு பார்ப்போம். முதல் எழுத்தாக வரும் உயிர்மை எழுத்துக்கள் க, ச, த, ப, ந, ம. அதாவது வல்லினம் கசடதபர என்பதில் தாவையும் ராவையும் தவிர்த்து மீதி 4 முதல் எழுத்தாக வரும். உயிர்மையில் உயிர்மை எழுத்து முதல் எழுத்தாக வரும். ஏன் இதை மட்டும் தனித்து சொல்லியிருக்காங்க? இதை தவிர பிற எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் முதல் எழுத்தா வரும். ஆனா இதை ஏன் தனித்து பிரித்து இந்த 6ஐயும் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 6 வரிசையில இருக்க அனைத்து எழுத்துக்களும், இப்ப கா என்றால் கா முதல் கவு வரைக்கும் இருக்க அனைத்து எழுத்தையும் முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் இருக்கு. மா எடுத்துக்கிட்டீங்கன்னா மா முதல் மவ் வரை அனைத்து எழுத்துக்களுக்கு அனைத்து எழுத்துக்களையும் முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் இருக்கு. மற்ற வரிசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில எழுத்துக்களை மட்டுமே, இப்ப யா வரிசையில ஒரு 5-6 எழுத்துக்கள் மட்டும்தான் முதல் எழுத்தா இருக்கும். வா வரிசை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா எழுத்துலயும் முதல் எழுத்துக்கள் கிடையாது இல்லையா? சோ அதனால இந்த 6 வரிசையில மட்டும் அனைத்து எழுத்துக்களும் முதல் எழுத்தாக வரும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் இப்ப பார்ப்போம். இந்த 6 வரிசைக்கும் கடல், காகம், கிளி, உதாரணங்கள் நான் வேகமா படிச்சிடறேன், ஏன்னா இது ஜஸ்ட் உதாரணம் தான். கீரி, குரங்கு, கூடை, கெடு, கேள்வி, கை, கொடு, கோலம், கௌதாரி. அடுத்த வரிசை சாவரிசை, சங்கு, சாயம், சிலை, சீப்பு, சுகம், சூடு, செடி, சேவல், சைகை, சொட்டு, சோதனை, சௌமி, சௌபாகியம், சௌமியன் பெயர்களும் சொல்லலாம், சௌபாகியம், சௌக்கியம் என எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். சௌல வரது, தம்பி, தாகம், திணை, தீது, துணை, தூது, தெரு, தேடு, தையல், தொடு, தோகை, தவ்வை. தவ்வை என்றால் தாய், தமக்கை என்று இடத்திற்கு ஏற்ற மாதிரி பல பொருள்படும் தவ்வை என்பது. சோ இதுதான் தாவரிசை. அடுத்தது நாவரிசை, நடை, நாகம், நிலா, நீலம், நுங்கு, நூறு, நெல், நேற்று, நை, நொடி, நோய், நவ்வி. நவ்வி என்ற ஆசனம் என்ற ஒரு பொருள் இருக்கு.
படம், பாகம், பிறவி, பீடு, புகழ், பூட்டு, பெட்டி, பேச்சு, பை, பொடி, போட்டி, பௌவம், பௌர்ணமி. இதில் பௌவமும் பௌர்ணமியும் வடசொற்கள். இது பாவரிசை. கடைசி மாவரிசை மலர், மாடு, மின்னல், மீன், முயல், மூட்டு, மெட்டி, மேடை, மைனா, மொட்டு, மோர், மவ்வல். மவ்வல் என்பது பூ வகை. அடுத்தது இப்ப நாம பார்க்க போற எழுத்துக்கள்ல எல்லா எழுத்துக்களும் இப்ப நாம பார்த்தது க, ச, த, ப, ந, ம. இந்த ஆறு வரிசையில இருக்க எல்லா எழுத்துக்களும் முதல் எழுத்தா வரும்னு பார்த்தோம். அது இல்லாம உயிர்மை வரிசையில ஒரு சில எழுத்துக்கள்ல சில எழுத்துக்கள் மட்டும் முதல் எழுத்தா வரும். அது என்னென்னு பார்ப்போம். ங, ஞ, ய, வ. சரிங்களா, அத பாருங்க. ங, ங-ல ங மட்டும்தான் வரும் முதல் எழுத்தா, வேற ஞீ, ஞூ, இதெல்லாம் வராது. அடுத்து ஞா வரிசையில ஞ, 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 ஞு. சரியா, யா வரிசையில ய, ய, யு, யு, யோ, யௌ. என்னென்ன வரிசையில என்னென்ன எழுத்து முதல் எழுத்தா வரும்ன்றத நாம கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி தான் நினைவில் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. ஆனா ஞா வரிசையில நான்கு, ஞ, 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 ஞு. சரியா, இரண்டுமே ஒற்றை சுழி கொம்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யா, யா, யு, யு, யோ, யௌ. சரியா, ஆறு எழுத்துக்கள். வா வரிசையில வ, வ, வி, வி, வே, வே, வை. சரியா, அ, அ, இ, இ, உ, உ, இதுதான் இருக்கு இல்லையா. அ, வ, வ, வி, வி, வே, வே, வை. ஸோ இவை மட்டும்தான் முதல் எழுத்தா வரும். ஊ இருக்கும் இல்லையா, இதுல ஊ வா போட்டு கீழே கோடு போடும். அந்த ஊ வரும்பொழுது அதை முதல் எழுத்தா கொண்ட வராது. வடிவு கடைசி எழுத்தா இருக்கல, வடிவு அந்த ஊ வச்சு ஒரு எழுத்து இருக்கா, நிச்சயமா இல்லை. அப்ப வா வரிசையில இந்த ஏழு எழுத்துக்களை கொண்டுதான் முதல் எழுத்தா இருக்கும். ஸோ முதல்ல ஆறு பார்த்தோம், இப்ப நாலு பார்த்துருக்கோம். இவை தவிர மீதி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அவையெல்லாம் முதல் எழுத்தாக வராது. இப்ப ஙால ங மட்டும்தான் முதல் எழுத்தா வரும்னு சொன்னோம். ஆனா ஙால எங்கெங்க இருக்கு சொல் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். கணம் என்ற சொல் முன்னர் முன்னர் தமிழில் பயன்பாட்டில் இருந்தது. அதோடு நம்ம இப்போ அ, இ, ஏ சேர்த்து அங்கணம், இங்கணம், எங்கணம் என பயன்படுத்துறோம். முன்னாடி கணம் எனதான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ அதோட அ, இ, உ, அ, இ, ஏ என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு அங்கணம், இங்கணம், எங்கணம் என்று இன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது ஞ, ஞமலி, ஞாயிறு, ஞிமிரு, ஞெகிழி, ஞொள்ளு. ஸோ நம்ம என்ன எழுத்துக்கள் பார்த்தோமோ அதற்கு தான் உதாரணங்கள் பார்த்துட்டு இருக்கோம். யா, யவனர், யார், யுகம், யூகம், யோகம், யவ்வனம். இதுல யுகம், யூகம், யோகம், யவ்வனம் இதெல்லாம் வடசொற்கள், ஆனா தமிழை முதல் எழுத்தாக கொண்டது. சரியா, இது யா வரிசை. வா வரிசை ஏழு பார்த்தோம் இல்லையா, வண்டி, வாகை, வினை, வாகைனா வெற்றி, வினை, வீணை, வெள்ளி, வேலை, வைகை, வவ்வால். சோ இவை மட்டும்தான் வா, அதாவது இந்த வார்த்தைகள் மட்டும்தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவாள். இந்த எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்தா இருக்கும். இப்ப வீல வேற எழுத்துக்களும் இருக்கும், வீல வீடு கூட தான் இருக்கு. சோ இந்த சொற்கள் மட்டும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. சோ இந்த எழுத்துக்களை கொண்டு மட்டும்தான் வா வரிசையில் முதல் எழுத்துக்கள் தொடங்கும். சரியா, இப்போ சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள். இது வரைக்கும் எதெல்லாம் சொல்லுக்கு முன்னாடி வரும்னு பார்த்தோம், உயிர் எழுத்து வரும்னு பார்த்தோம், உயிர்மையில எதெல்லாம் எல்லா வரிசையும் வரும்னு பார்த்தோம், சில எழுத்துல என்ன வரிசை மட்டும் வரும்னு பார்த்தோம். இப்போ எது மொழிக்கு முதல்ல வரவே வராதுன்றதான் பார்க்க போறோம். ஸோ மெய்யெழுத்துக்கள் நல்லா நமக்கே தெரியும். மெய்யெழுத்துக்கள் புள்ளியிட்ட மெய்யெழுத்துக்கள், ஒற்றெழுத்துக்கள் சொல்லுவோம் இல்லையா. மெய்க்கு இன்னொரு பெயர் ஒற்று. சரியா, புள்ளியிட்ட மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வராது. சரிங்களா, ட, ந, ர, ல,
இதெல்லாம் இதுல ஏதாவது எழுத்துருக்கா? இப்ப நம்ம சொல்வோம் டமாரம், என்னுடைய மாணவர்கள் கூட சொன்னாங்க டால டமாரம்னு ஒரு சொல் இருக்கே, டமாரம் என்பது தமிழ்ச்சொல் அல்ல, அது வேற்றுமொழிச்சொல் வட சொல். சரியா? சோ அதே மாதிரி ரா, ராமன் ராஜான்னு இருக்கேன்னு சொல்லுவோம், ஆனா அதற்கு முன்னாடி நம்ம ஈ இட்டு எழுதுவோம், ராசேந்திரன் எழுதுறோம்னா ஈ போட்டுதான் ஈ ராஜேந்திரன் எழுதுவோம் இல்லையா? சோ ராவை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் இல்லை என்பதால் தான் அதற்கு முன்னாடி நாம ஈ சேர்த்து கொள்கிறோம், ஈ சேர்த்து கொள்கிறோம். அடுத்தது ஆயுத எழுத்தும் முதல் எழுத்தா வராது, ஆயுத எழுத்து முதல்லையும் வராது கடைசியிலையும் வராது, ஒரு சொல்லிற்கு மொழிக்கு இடையில் மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். அப்ப மொழிக்கு முதல்ல எவையெல்லாம் வராது? மெய்யெழுத்து வராது, அப்புறம் டா ந ர ல ழ ல இவை வராது, ஆயுத எழுத்து வராது. அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், அதுல என்னென்ன வரிசையில எத்தனை எழுத்துக்கள் முதல்ல வர்றது இல்லைன்னு ஒரு எண்ணிக்கையா கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம தனித்தனியா பார்த்தோம், அதே இப்ப எண்ணிக்கையா கொடுத்துருக்கோம். யா வரிசையில 7 எழுத்துக்களும், யா வரிசையில 6 எழுத்துக்களும், வா வரிசையில 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வருவதில்லை. சரிங்களா? அடுத்து மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் 12ம், கடைசி எழுத்தா வருமா? வராது. உயிரெழுத்து அளபடையை தவிர வேறு எந்த இடத்துலயும் ஒரு சொல்லுக்கு இறுதியில் வராது. அப்போ எப்படி வரும்? உயிர்மை வடிவத்துல சொல்லுக்கு இறுதியில வரும். அழகு, உளவு, போற்று, புகழ்ச்சி என உயிர்மை எழுத்தாக 12 உயிரெழுத்தும் உயிர்மெய்யாக வருமே அன்றி உயிரெழுத்தாக வராது, அளபடையை தவிர. சரியா? சோ இந்த 12 உயிரெழுத்துக்களும் உயிர்மெய்யாக உருப்பெற்று வரும். அடுத்தது மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள், அவை 11. மெய்யெழுத்துல வர்ற 11 மெய்யெழுத்து எதுன்னு பார்ப்போம். இஞ்ச், இன், இந்த், இம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு வழி இருக்கு. கீழே இருக்க 6 பாத்தீங்கன்னா இடையினம், கீழே இருக்க 6 பாருங்க, எரள வழல இடையினம் அனைத்தும் கடைசி எழுத்தாக வரும். மெல்லினத்துல இங்கை தவிர, அங்கன நமன இங்கு வருது இல்லையா, இங்கை தவிர மீதி 5 மொழிக்கு இறுதியில வரும். அப்ப எது மொழிக்கு இறுதியில வராது? மெல்லினத்துல இங்கு வராது, கசடதபர 6 வராது. சரிங்களா? கசடதபரல டா ரா தவிர மீதி 4 மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோம். ஒண்ணு படிக்கும் பொழுது நம்ம இன்னொன்னையும் தொடர்பு படுத்தி படிக்கணும், அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பதிவு கிடைக்கும். சரியா? வல்லினம் பார்க்கும் பொழுது காச தாப்ப மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தோம், ஆனா கசடதபுரம் முழுமையுமே சொல்லுக்கு இறுதியில வராது. சரிங்களா? இப்ப பாருங்க, எரள வழல இடையினம் அனைத்தும் மொழிக்கு இறுதியில வரும், மெல்லினத்துல இங்கை தவிர மீதி அனைத்தும் மொழிக்கு இறுதியில வரும், வல்லினம் சொல்லின் இறுதியில் வரவே வராது. இஞ்சில ஏதாவது சொல்லு இருக்கன்னு கேட்டா உறிஞ்ச் என்று ஒரு சொல்லு இருக்கு, அதனால் இஞ்சும் சில இடங்களில் மொழிக்கு இறுதியில் வரும். சரிங்களா? அடுத்து மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்லுக்கு இறுதியில வராது, அந்த கன்க்ளூஷன். உயிரெழுத்து 12 சொல்லுக்கு இறுதியில் வராது, ஆ முதல் அவ்வரைக்கும் இருக்கிறது தனித்து வராது, உயிர்மையாவனா வரலாம். அடுத்தது ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இறுதியில் வராது, ஆயுத எழுத்தும் கடைசி எழுத்தாக வராது. அடுத்து மெய்யெழுத்தில் 7 எழுத்துக்கள், எந்த 7? நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, வல்லினம் 6 மெல்லினத்துல 1. பாருங்க, கசட தபர மெல்லினத்துல இங். இப்போ 11 ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா, 7 ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா? கடைசி எழுத்தா எது வராதுன்னு தெரிஞ்சுட்டா மீதி எல்லாம் வந்துடும். வல்லினம் வராது, மெல்லினத்துல இங்கு வராது, இவை மட்டும் கடைசி எழுத்தா வராதுன்னு போது மீதி எல்லாம் கடைசி எழுத்தாக வரும். கடைசியா
உயிர்மையில ஒரே ஒன்று கடைசி எழுத்தா வராது, அது ங்கா. ங்காவும் கடைசி எழுத்தாக வராது. ஸோ இப்படி மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் என்று நாம் தனித்தனியா பல உதாரணங்களோட பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.